தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பிஜி ரியல் டைம் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு சீருடர் பணியாளர் தேர்வு குழுமம் மூலமாக 10906 காலி பணியிடங்கள் இரண்டாம் நிலை காவலர்களுக்கு நிரப்பப்படுவதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருப்பதை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். தகவல் சிற்றேடலில் வந்து ஒரு 3 முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதை சரியாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அதில் கவனிச்சிருக்க மாட்டோம். ஒருவேளை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, பார்க்காதவங்களுக்காக அது நான் என்ன 3 விஷயம் அப்படின்றத நான் வந்து நான் சொல்ல போகிறேன். என்னன்றத பார்ப்போம் வாங்க. ஹைட்டில் வந்து 0.something அப்படி இருக்கிறவங்க வந்து அதனால் நாட் எலிஜிபிள் ஆகி, இது வந்து மேனுவல் அளக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால எலிஜிபிள் ஆகாமல் போயிடறாங்க. அவங்களுக்காகவே இந்த இடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் அளக்கிறதுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். குறிப்புன்னு போட்டு உயரம் வந்து எண்மின் கருவி, அதாவது டிஜிட்டல் டிவைஸ் மூலம் அளக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னா டிஜிட்டல் டிவைஸில் அளக்கிறப்ப வந்து நம்மளோட ஹைட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். மேனுவலாக அளக்கிறத காட்டிலையும் ஹைட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இதன் மூலம் ஹைட் கரெக்டாக இருக்கிறவங்க, கரெக்டாக 170 இருக்கிறவங்க மேனுவலாக அளக்கிறப்ப 0.2 அந்த இதில் கொஞ்சம் மிஸ் ஆகி அவங்க நாட் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்காகவே இந்த முறை வந்து டிஜிட்டல் டிவைஸ் கொண்டு தான் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இதுக்காக காவல்துறையில் சேர்ந்து சேவை புரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஹைட்டு வந்து அந்த 0.something மூலமாக போகிறது வந்து இது மூலம் தவிர்க்கப்படும். அடுத்து என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னா, வாங்க பார்ப்போம். ஆண்களுக்கு வந்து கயிறு ஏறுதல் வந்து 3 வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி வாய்ப்பு வழங்கப்பட்டதே கிடையாது. எப்பயுமே ஒரே ஒரு டைம் தான். போன தடவை கூட கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நிறைய இடத்துல மழை பெஞ்ச அந்த மழை பெய்கிற டயத்தில் வந்து கயிறு வழுகி யாருமே சரியாக ஏற பண்ண முடியல, எங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கொடுக்கல. அதுக்காகவே இந்த தடவை வந்து கயிறு ஏறுதலுக்கு 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பில் வந்து எது அதிகமானதோ அது தகுதியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து இதுக்கு கொடுத்தது கிடையாதுங்க, இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. போன தடவை வந்து கயிறு ஏறி அது வந்து பெரிய கான்ட்ரவர்சியாச்சு, அதனால் இந்த டைம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நீளம் தண்டுதல் அவர் உயரம் தண்டுதலுக்கு வந்து 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இதுக்கு எப்பயுமே வந்து 2 வாய்ப்பு தான், ஆனால் இந்த டைம் வந்து 3 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்பயும் போல் 100 மீட்டர் அது 400 மீட்டருக்கு வந்து 1 வாய்ப்பு தான். இது மற்றது மாதிரி நினச்சி விட்டுறாதீங்க. 100 மீட்டர் அது 400 மீட்டருக்கு வந்து எப்பயும் போல் ஒரே வாய்ப்பு தான். அடுத்து அதே மாதிரி பெண்களுக்கு பார்க்குறப்ப வந்து நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அந்த இதுக்கு வந்து 3 வாய்ப்பு. ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அவங்களுக்கு 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க. எப்பயும் போல் 100 மீட்டர் அது 200 மீட்டரில் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்ததில் வந்து நல்லா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து கரெக்டாக சரியான எலிஜிபிள் கேண்டிடேட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த பதட்டத்தில் பண்ணிடுறாங்க, இல்லை ஒருவேளை அந்த கயிறு ஈரமாக இருக்கலாம், அந்த கயிறு சரியாக கிரிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அதனால் மிஸ் ஆகி கீழே விழுந்துறாங்க, இல்லாட்டி நீளம் தாண்டுதல் அவர் உயரம் தாண்டுதலில் வந்து ஃபவுல் ஆகிடுது நிறைய பேர்த்துக்கு. அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி தகுதி இருக்கும், அந்த தகுதி அவங்க தாண்ட முடியும், ஆனால் கயிறு ஏற முடியும். அந்த டயத்தில் வந்து ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இருக்கிறப்ப அதை விட்டுட்டாங்க. இந்த டைம் வந்து 3 சான்ஸ் கொடுத்துருக்கறனால வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் பகிருங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். நன்றி, வணக்கம்.